மின் நுகர்வோர் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு கூட்டம். சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்சன் குரூப் திருநெல்வேலி மின் நுகர்வோர் மையம் சார்பில் மகாராஜ நகர் எம்சி முத்தையாப்பிள்ளை மகளிர் விடுதி கலையரங்கில் மின் நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் கொரோனா விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. எம்சி முத்தையாப்பிள்ளை மகளிர் விடுதி மேலாளர் கோமதி வரவேற்றார். சோமசுந்தரியம்மாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி மின் வாரிய உதவி செயற்பொறியாளர் பேச்சுமுத்து கலந்து கொண்டு மின் பாதுகாப்பு, மின் தடை புகார் தெரிவிப்பது, பருவமழை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறை குறித்து சிறப்புரையாற்றினார். மின் நுகர்வோர் மையமின் ஆலோசகர் சண்முகம் மின் சிக்கனம் குறித்து சிறப்புரையாற்றினார். முதுநிலை ஆலோசகர் முருக முரளிதரன் பெண்களும் மின்சார பாதுகாப்பும் குறித்து கருத்துரை வழங்கினார். இளநிலை ஆலோசகர் முத்துசாமி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சூரிய ஆற்றல், காற்றாலை குறித்து சிறப்புரையாற்றினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசிகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு உரையை பெட்காட் மாவட்ட செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் விளக்க உரையாற்றினார். பொதுமக்களிடையே சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மின் சிக்கனம் சேமிப்பு பற்றி வினாடி வினா நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்சன் குரூப் ஆராய்ச்சியாளர் எம் கே பாலாஜி மற்றும் விடுதி உரிமையாளர் நாகலட்சுமி, செந்தில் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.